ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இடப்பற்றாக்குறை காரணமாக திறந்த வழியில் வைத்திருந்த நூற்றுக்கணக்கான நெல் முட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதம். கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை பாசன பகுதியில் சுமார் 24,000 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டிருந்த நெல் வயல்களில் தற்போது தீவிரமாக அறுவடை நடந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக அரசு சார்பில் 20 மேற்பட்ட இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைக்கப்பட்ட கொள்முதல் நிலையங்கள் பெரும்பாலும் திறந்த வழியில் அமைந்துள்ளதாலும் இடப்பற்றாக்குறை காரணமாகவும் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக கொள்முதல் நிலையங்களில் பைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்த காரணத்தால் விற்பனை செய்ய வழியின்றி விவசாயிகள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். இவ்வாறு நனைந்த நெல் மூட்டைகளை உலர்த்துவதற்கான களம் இல்லாத காரணத்தினால் நனைந்த நெல் மூட்டைகளை டிராக்டர் மூலம் வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று உலர்த்திய பின் மீண்டும் விற்பனை செய்ய எடுத்து வருவதால் விவசாயிகள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் அதிக இடவசதியுடன் மேற்கூரை உள்ள இடங்களை கொள்முதல் நிலையம் அமைப்பதற்காக தேர்வு செய்தால் மட்டுமே விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை பாதுகாப்பாக விற்பனை செய்ய இயலும் என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.